வணக்கம். நாராயணனின் புகழ் பாடி அவருக்கு பெருமை சேர்க்க இந்த உலகில் அவதரித்தவர்கள் ஆழ்வார்கள் பன்னிருவர். இந்த பன்னிருவரில் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரும் முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பொய்கை ஆழ்வார் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று போற்றப்பட்ட கோயில் நகரமான காஞ்சிபுரத்துக்கு அருகில் அமைந்த ஒரு சிற்றூரான திருவேக்காவில் ஒரு பொய்கையில் தாமரைப்பூவிலிருந்து அவதரித்தார். அடுத்து உலகம் போற்றும் பல்லவ மன்னனின் துறைமுக நகரமான மாமலையில் குரு கத்தி பூவிலிருந்து அவதரித்தார் பூதத்தாழ்வார். மூன்றாவது ஆழ்வாரான பேயாழ்வார் பல அதிசயங்கள் நிகழ்ந்த மயிலையில் ஓர் கிணற்றுக்குள் செவ்வள்ளி பூவிலிருந்து அவதரித்தவர். ஒரு சமயம் மூன்று ஆழ்வார்களும் தமிழ்நாட்டில் பெண்ணை ஆற்றங்கரையில் அமைந்த திருக்கோவிலூர் என்னும் ஊரில் சந்தித்து கொண்ட போது சுவையான ஒரு அதிசய சம்பவம் நிகழ்ந்தது. ஒரு நாள் திருக்கோவிலூரில் பெருமழை பெய்து கொண்டிருந்தது. திவ்ய தேச யாத்திரையை மேற்கொண்டிருந்த பொய்கை ஆழ்வார் அச்சமயம் அந்த ஊரில் இருந்தார். மலையில் நனைய தொடங்கிய பொய்கை ஆழ்வார் அருகில் இருந்த மிருகண்டு முனிவரின் குடிலுக்கு சென்று அவரிடம் அங்கே தங்கிக் கொள்ள அனுமதி கேட்டார். குடிலுக்கு அருகில் ஒரு இடைக்கலி இருந்தது. அந்த இடத்தில் ஒருவர் மட்டுமே தங்கும் அளவுக்கு இடம் இருந்தது. அந்த இடத்தில் தங்கிக் கொள்ளுமாறு முனிவர் கூற பொய்கை ஆழ்வார் அந்த இடைக்கல்லியில் தங்கிக் கொண்டார். சிறிது நேரத்தில் அந்த இடத்தில் படுத்து கொண்டார். மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்தது. அந்த சமயத்தில் மற்றொருவர் அப்பகுதிக்கு வந்தார். அவரும் ஒரு திருமால் அடியார்தான். அவர் பெயர் பூதத்தாழ்வார். அவர் அவ்விடத்தில் சிறிது நேரம் தங்கிச் செல்ல பொய்கை ஆழ்வாரிடம் அனுமதி கேட்டார். அந்த இடைக்கலியில் ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம். உடனே பொய்கை ஆழ்வார் எழுந்து அமர்ந்து கொண்டார். இப்போது பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் அந்த இடத்தில் தங்கிக் கொண்டு நாராயணனின் பெருமையை பேசிக் கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் மற்றொரு அடியவர் அங்கே வந்தார். அவர் பெயர் பேயாழ்வார். அவர் தங்க இடம் வேண்டினார். உடனே பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் அவரை அழைத்தார்கள். வாருங்கள், இந்த இடத்தில் ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம். நாம் மூவரும் இந்த இடத்தில் நின்று கொள்வோம். அந்த இடம் இருளில் மூழ்கி கிடந்தது. ஒருவருடைய முகம் மற்றொருவருக்கு தெரியவில்லை. எதை பற்றியும் கவலைப்படாமல் மூவரும் அந்த இடத்தில் நின்றபடி திருமாலின் பெருமைகளை பேச ஆரம்பித்தனர். சற்று நேரத்தில் அந்த இடத்தில் ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. நான்காவதாக யாரோ அங்கு வந்து நின்றால் இடம் நெருக்கடி ஏற்படுமே, அதுபோல ஒரு இட நெருக்கடி ஏற்பட்டது. அதை உணர்ந்த மூவரும் யோசித்தார்கள். நான்காவதாய் இந்த இடத்தில் யாரோ வந்து நிற்பதை போல் தோன்றுகிறது. இதை மற்ற இருவரும் ஆமோதித்தார்கள். நம்முடைய அனுமதி பெறாமல் இங்கு ஒருவரும் வர வாய்ப்பில்லை. ஆனாலும் நான்காவதாய் இந்த இடத்தில் யாரோ ஒருவர் வந்திருப்பதாய்தான் தோன்றுகிறது. இதை உறுதி செய்ய விரும்பிய பொய்கை ஆழ்வார் உலகத்தை ஒரு விளக்காய் நினைத்து கடலை அவ்விளக்கில் நெய்யாய் ஊற்றி கதிரவனை திரியாய் அமைத்து ஒரு விளக்கை ஏற்றினார். இவரை பின்பற்றி பூதத்தாழ்வார் அன்பை விளக்காய் அமைத்து அதில் ஆர்வத்தை நெய்யாய் ஊற்றி அதில் தன்னுடைய தூய சிந்தனையை திரியாய் அமைத்து ஒரு ஞான விளக்கை ஏற்றினார். இவ்விரு விளக்குகளின் மூலமாக வந்திருப்பது யார் என்பதை பேயாழ்வார் உணர்ந்தார். திருமாலே தங்களுடன் நிற்கிறார் என்பதை அறிந்தார். உடனே ஆனந்த கூட்டாடினார். திருமாலை புகழ்ந்து பாடினார் பேயாழ்வார். பேயாழ்வாரின் பாடலின் வாயிலாக வந்திருப்பது நாராயணனே என்பதை உணர்ந்த அனைவரும் மெய்சிலித்து நின்றார்கள். பின்னர் பெருமாள் மூவருக்கும் காட்சி தந்து அருள் புரிந்தார். ஒவ்வொரு வாரமும் இதுபோன்ற ஆன்மீக கதைகள் நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.